தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 24:67 வசனம். ஈசாக்கு ரெபேக்காளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஆமென். பரிசுத்த வேதத்தின் முதல் திருமணம் தேவனால் நடத்தப்பட்டது ஆதாம் ஏவாளுக்கு. எபிரேயர் 13:4 வசனத்தில் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று பரிசுத்த வேதத்தில் பவுல் அடிகளார் குறிப்பிடுகின்றார். தேவனால் நியமிக்கப்பட்ட ஒருவரை விவாகம் செய்வது ஆசீர்வாதமான ஒன்று என்றும், அதற்கு உதாரணமாக ஈசாக்கு ரெபேக்காள். ஆதியாகமம் புஸ்தகம் 24:44-47 வசனங்களில் வாசிக்கலாம். கடைசியாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்றும் ஆதியாகமம் 24:50 வாசித்தறியலாம். காதல் செய்வது சரியா தவறா, அதற்கு பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 6:2 வசனத்தில் தே டுக் தம் வை ஆஃப் ஆல் விச் தே சூஸ், அதாவது தங்களுக்குரிய பெண்களை தாங்களே தெரிந்து கொண்டார்கள். கடைசியில் அதன் முடிவு முதலாம் உலகத்தின் முடிவு பற்றி நாம் அறிந்த ஒன்றுதான். சிலர் சொல்வது யாக்கோபு ரேச்சல் ராகேல் 7 வருடம் காத்திருந்து அவளை திருமணம் செய்தான் என்பார்கள். இவள் ஒரு அழகிதான், இவள் யாக்கோபோடு எருசலேம் புறப்பட்டாள், ஆனால் பாதி வழியிலே ஓட்டத்தை முடித்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டாள். இவள் தனது பிதாக்கலண்டையில் அடக்கம் செய்யப்படவே இல்லை, எருசலேம் போய் சேரவும் இல்லை. மற்றும் சிம்சோன் அம்னோன் பற்றியும் துக்கமான காரியங்களே நடைபெற்றது. பரிசுத்த வேதம் சொல்கிறது நீ நேசிக்கிற பெண்ணை விவாகம் செய்து கொள் என்று சொல்லாமல், நீ விவாகம் செய்த பெண்ணை நேசி என்று தான் பரிசுத்த வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஈசாக்கு ரெபேக்காளை நேசித்தான், பிறகு அவளை திருமணம் செய்து கொண்டான் என்று குறிப்பிடாமல், ஈசாக்கு ரெபேக்காளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அதன் பிறகு அவளை நேசித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விவாகம் செய்வது என்பது தேவ பார்வையில் ஒரு கணம் உள்ளது. பரிசுத்த விவாகத்தை தேவ ஜனங்கள் தேவ ஆலோசனையின்படி தேவ சித்தத்தின்படி நடத்துகின்றார்கள். தேவனும் பரிசுத்த விவாகத்தின் மூலமாக கனப்படுத்தப்படுகிறார். ஆமென். காட் பிளெஸ் யூ.